thank oh. you வடதிசை மதுரை சாழ கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடைவதரை இடவகையுடைய புருடோத்தமன் இருக்கை வடதேசத்தில் பல திவ்யக் கஷேத்திரங்கள் புண்ணியஸ்தலங்கள் தீர்த்த விசேஷங்கள் நிறைந்திருக்கின்றன எம்பெருமான் தன்னுடைய தசாவதாரத்தில் பல அவதாரங்களை குறிப்பாக வடதேசத்தில் தான் எடுத்ததாக நாம் இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரி தார்க்ஷாத்ரி சிம்மாச்சலம் ஸ்ரீ புருஷோத்தமம் சபதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாலகிராமகிரும் நிஷேப்பிரமதே ராமானுஜோயம் முனிகி என்பதாக சுவாமி எம்பெருமானார் ஆசேது ஹைமாச்சலம் அதாவது இமயம் முதல் குமரி வரை இந்த பாரத தேசம் முழுவதும் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஒரு முறை இல்லை இரண்டு முறை இல்லை பல முறை சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஏனென்றால் மகான்களுடையதான அந்த அவதாரத்தின் நோக்கமே என்ன இல்லையோ ஆங்காங்கு சஞ்சாரங்கள் செய்து அதாவது சஞ்சாரம் என்றால் பயணங்கள் மேற்கொண்டு அந்த பயணங்கள் மூலமாக மக்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து தான் மகான்களுடைய முக்கிய நோக்கம் அந்த அவதாரத்தினுடைய பிரயோஜனம் ஆகையால் தான் சுவாமி பெரியாழ்வார்த்தனுடைய பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் நாதனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள் உழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வம் பாக்யம் செய்ததுவே இதனைய சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகன் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ரான சேகராக ஜெயந்தி புவனத்ரான பத பங்கஜ ரேணவகா என்று போற்றுகிறார் இதனுடைய பொருள் என்ன என்றால் எப்பொழுதும் நாராயணா 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 என்று எம்பருமானுடைய சொல்லிக் சொல்லிக்கொண்டும் அவனுடைய அற்புதமான அந்த சரித்திரங்களையும் அது தவிர மக்கள் நல்வழியில் நடப்பதற்கு தர்மசாஸ்திரங்களையும் உபதேசிக்கக்கூடிய மகான்கள் அந்த மகாத்மாக்கள் அவர்கள் எங்கும் பயணம் செய்வதினாலே சஞ்சாரங்களை மேற்கொள்வதனாலே அவர்கள் நடந்து செல்லும் காலங்களில் அந்த திருவடியிலிருந்து உண்டாகக்கூடிய புழுதி அந்த புழுதியினால் இந்த உலகம் பாக்கியம் பெறுகின்றது நாதனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள் உழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததுவே என்று போற்றுதலுக்குரியதாக திகழ்கிறது அந்த வகையில் சுவாமி ராமானுஜர் எல்லா திவ்ரேசங்களையும் தான் சேவிக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனிடத்தில் நியமனம் கொண்டார் இது ராமானுஜ விஜய யாத்திரை ராமானுஜருடைய வெற்றி ஆங்காங்கு மதாந்தரஸ்தர்கள் மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்களையெல்லாம் வாதத்தில் வென்று அவர்களுக்கும் சன்மார்க்கத்தை காண்பித்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்பதாக இவருடைய அந்த சம்பிரதாயத்தின் சீர்மையை உலகறிய செய்து சாரதாதேவியே ஒப்புக்கொண்டதான உத்தமமான இந்த சம்பிரதாயத்தை எல்லோரும் தாங்களும் அனுசரிப்பதற்காக சுவாமி உத்தமமானதொரு யாத்திரை மேற்கொண்டார் ஆசேத்து ஹைமாச்சலம் என்பதாக இமயமலையிலிருந்து குமரி வரையிலும் சுவாமியினுடைய யாத்திரை வெகு விசேஷமாக விளக்கப்பட்டிருக்கிறது குரு பரம்பரை நூல்களில் அதில் குறிப்பாக ஒரு சில திபிரேஷங்களின் மகிமைகளையும் அந்த திபிரேஷங்களில் எம்பெருமானார் செய்தருடையினதான சில காரியங்களையும் அந்த திபிரேஷத்து எம்பெருமானா எம்பெருமானுக்கும் எம்பெருமானாராம் பகவத் ராமானுஜருக்கும் நடந்த சில சம்பவங்களையும் நாம் இனி தொடர்ந்து பார்க்கப் போகிறோம் முதலில் இமயம் முதல் குமரி வரை என்று சொன்னோம் அல்லவா ஆகையாலே முதலில் நாம் உத்தமமான அந்த பதிரிகாசிரம க்த்திரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் சுவாமி சங்க வழி ஒன்று மகான்கள் மங்களா மங்களாசாசனம் செய்திருப்பது ஒரு வகை அதில் நாம் தற்பொழுது அனுபவிப்பது ஒரு வகை பதிரிகாசிரமம் என்பது இமயமலையின் மேற்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய உத்தமமான கஷேத்திரிசேஷம் இங்கே எம்பெருவான் நர நாராயணனாக சேவை சாதிக்கிறான் அன்பர்கள் பலரும் அறிந்திருக்கலாம் பலரும் இந்த புண்ணிய தலத்திற்கு சென்று யாத்திரை மேற்கொண்டிருக்கலாம் பெருமாள் பதரி நாராயணன் என்பதாக நர நாராயண அவதாரம் இங்கே இரண்டு ரூபத்தில் பகவானுடைய சேவை ஒருவன் நரன் மற்றொருத்தன் நாராயணன் ஒருவர் சிஷ்யர் மற்றொருத்தர் ஆச்சாரியர் இங்கேதான் அஷ்டாட்சர மந்திரத்தை நரன் என்னும் ஒரு சிஷ்யனுக்கு நாராயணனாக பதரி பெருமாள் உபதேசம் செய்கிறார் பதரி என்றால் இலந்தை என்பதாக பொருள் இலந்தம் பழம் என்று சொல்லுகிறோமே அந்த இலந்தை காடுகள் நிறைந்ததான ஒரு கேத்திரத்திற்குத்தான் பதரிகாசிரமம் பதரிவனம் என்பதாக பெயர் கங்கா நதி தீரத்தில் அமைந்திருக்கிறது இமயமலையினுடைய மேல் மேற்புறம் இதனை கந்தமாதனம் என்பதாகவும் சொல்லுவார்கள் பெருமானை இப்பொழுதும் சேவிக்கலாம் ஆறு மாதங்கள் மட்டும்தான் இங்கே பெருமானை சேவிக்க முடியும் ஏனென்றால் பதிரிகாஷிரம யாத்திரை மேற்கொள்வது என்பது மிக மிக கடினமானது மேலே உயரத்தில் நாம் செல்ல 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 நமக்கு பிராணவாயு குறைகின்றது அதுவும் குளிர் பிரதேசமானது அதனால் பதி ஆறு மாதங்கள் கடுமையான பனிப்பொழிவு இங்கே இருக்கும் என்னும் காரணத்தினாலே ஆறு மாதங்கள் பெருமானுடைய சன்னிதானத்தை சாற்றி வைத்து விடுவார்களாம் அதற்கு கீழே பதிரிகாசிரமத்திற்கு கீழே ஜோஷிமட் என்ற என்ற இடத்தில் அந்த பெருமானை எழுந்திரள பண்ணிவிடுவார்கள் இப்பொழுதும் அது நடைமுறையில் உள்ளது தீபாவளி திருநன்னாள் என்று அந்த பெருமானுடைய சன்னிதானம் விடும் மறுபடியும் அக்ஷய திருத்தீயை சித்திரை மாதத்தில் சுக்லபக்ஷம் திருத்தீயை மூன்றாவது திருநன்னாள் அந்த திருநாள் பொதுவாக அந்த சமயத்தில் சுவாமி ராமானந்தனுடைய திருநட்சத்திர மகோத்சவங்கள் வரும் அந்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக சித்திரை மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் சுக்லபக்ஷம் என்றால் வளர்பெறை வளர்பிறையில் திருத்தீயை திதி மூன்றாவது வளர்பெறை மூன்றாம் நாளில் அக்ஷய திருத்தியை அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு உயர்ந்த பலன்களை அளிக்க வல்லதாய்த்தான் அது திகழும் அந்த திருநன்னாளினுடைய வைபவம் அது காரணம் என்ன தெரியுமா அந்த நாளில் சில சமயங்கள் பகவதுடைய திருநட்சத்திர மகோத்சவம் ஒன்றாக சங்கமிக்கும் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஏற்படும் பொதுவாக அக்ஷய திருத்தியை என்பது உயர்ந்த திருநாள் அன்றைய தினம்தான் ஆறு மாதங்கள் கழித்து பதிரிகாசிரமத்தை மறுபடியும் திறப்பார்கள் பக்தர்கள் சேவைக்காக கந்தவாதர பர்வதம் என்பதாக இந்த மலைக்கு பெயர் இங்கேதான் வியாசர் அமர்ந்திருந்து பதினெட்டு புராணங்களை அருளி செய்தார் நான்கு வேதங்களை தொகுத்தார் என்பதாக கஷேத்திரத்துடைய மகாத்மங்கள் பலமுறை பலவிதமாக காண்பிக்கப்படுகின்றன நரநாராயண ரூபத்தில் பதிரிகாசிரமத்தில் நாராயணன் அவதாரம் செய்தருடைய மகிமையினால் என்றும் அந்த தான் மறுபடியும் கண்ணனாகவும் அர்ஜுனனாகவும் அவதாரம் செய்து மறுபடியும் கீதை என்னும் உத்தமமான அந்த கிரந்தத்தை உலகத்திற்கு அவர்கள் உபரேஷம் செய்தார்கள் கீதை என்னும் அந்த சாஸ்திரத்தை நாம் தெள்ளத்தெளிவாக அறிவதற்கு யார் காரணம் எம்பெருமான் கண்ணன் காரணமில்லை அந்த ராமானுஜன் உபரேஷம் செய்து வைத்தார் அந்த ராமானுஜனுக்கு பிறகு இந்த ராமானுஜர் அதனுடைய தெள்ளத்தெளிவான அர்த்த விசேஷங்களை எல்லாம் நமக்கு காண்பிக்கவில்லை என்றால் கீதையின் உண்மைப் பொருளை நம்மால் அறிய முடியுமோ ஆகையால் நரநாராயண அவதாரம் செய்த பதரி நாராயணன் நரநாராயண அவதாரம் செய்த அந்த பதிரி நாராயணன் மறுபடியும் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் பிறந்து அர்ஜுனன் சிஷ்யனாகவும் பகவான் கண்ணனாகவும் அவதாரம் செய்து அர்ஜுனனை முன்னிட்டுக் கொண்டு பகவத்கீதையை உலகத்திற்கு உபதேசம் செய்தார் ஆனால் கீதையின் உண்மைப் பொருளை உலகத்தவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை ஆதலால் அந்த உண்மை பொருளை ராமானுஜனாக சுவாமி ராமானுஜர் தான் அவதாரம் செய்து பகவத்கீதைக்கு வியாக்கியானம் செய்தன பொழுதுதான் உலகத்தில் உள்ளவர்களுக்கு உண்மையில் கீதையினுடைய மகிமை என்பது புரிய ஆரம்பித்தது புலப்பட ஆரம்பித்தது இல்லை என்றால் பகவத்கீதை பயனற்றதாகி விட்டிருக்கும் ஆகையால் சுவாமி ராமானுஜர் அருளி செய்த அந்த வியாக்கியானத்தின் தன்னேற்றம் காண்பிக்கப்படுகிறது பவகலுஷ நிஷீதே பாவிதோ பாஷ்ய சம்சாரம் என்னும் மாபெரும் இரவில் இருளில் தத்தளிக்கக்கூடிய நமக்கு பாவிதோ பாஷ்ய பவகலுஷனிஷீதேவிதோ பாஷ்யம் என்னும் விளக்கு முதலில் பிரம்மசூத்திரத்தை விளக்குவதாக வேதாந்த தீபம் வேதாந்தசாரம் மற்றும் ஸ்ரீ பாஷ்யம் இந்த மூன்று நூல்களும் பகவத் ராமானுள்ளிருக்கக்கூடிய இந்த மூன்று நூல்களும் பிரம்மசூத்திரத்தின் வியாக்கியானமாக அமைந்திருக்கிறது அடுத்து வேதார்த்த சங்கிரகம் என்று வேதாந்தத்தில் குறிப்பாக உபனிஷத் வாக்கியங்களில் எந்தெந்த இடங்களில் நமக்கு சந்தேகங்கள் தோன்றுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது அதன் பிறகு பகவத்கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களை பிரித்து கர்மயோகம் என்றால் என்ன ஞானயோகம் என்றால் என்ன பக்தி யோகம் என்றால் என்ன கர்மயோகத்தை செய்து ஞானயோகத்தை எவ்விதம் செய்ய வேண்டும் பக்தியோகத்தை எப்படி செய்ய வேண்டும் சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜ என்ற கண்ணன் சொன்னதான அந்த சரமஸ்லோகத்தினுடைய உள்ளுரை பொருள் என்ன இதையெல்லாம் சுவாமி ராமானுஜர் பகவத்கீதையில் காண்பித்தலுடினதால் அன்றோ நாம் பகவத்கீதையின் உண்மையை உணர்கிறோம் ஆகையால் நரநாராயண அவதாரம் நிகழ்ந்த திவ்யதேசமான பதிரிகாசிரமத்தில் வியாசர் பிரம்மசூத்திரங்களை இயற்றிய பதிரிகாசிரமத்தில் நான்கு வேதங்களையும் வியாசர் இயற்றிய பதிரிகாசிரமத்தில் பதினெட்டு புராணங்களையும் வியாசர் இயற்றிய பதிரிகாசிரமத்தில் எந்த பதிரிகாசிரமத்தில் கண்டா முதலான பிசாசங்கள் கூட உத்தம கதியை அடைந்தனவோ எந்த அந்த பதிரிகாசிரமத்தில் பதினெட்டு பிராமணர்களை கொன்ற உயர்ந்த பதினெட்டு பிராமணர்களை கொன்றதினால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை ஜனமேஜய மகாராஜன் போக்கடித்துக் கொண்டானோ எங்கே பாகீரதியான அந்த கங்கா நதி அற்புதமாக பிரவகித்து ஓடி வருகிறாளோ எங்கே எட்டு எழுத்து எட்டு எழுத்தினுடைய உண்மை பொருளான அந்த பரம்பொருள் விளங்குகிறதோ எந்த அந்த பரம்பொருளானது மறுபடியும் கண்ணனாகவும் அர்ஜுனனாகவும் அவதாரம் செய்து பகவத்கீதை இலகத்திற்கு காண்பித்ததோ அத்தகையதொரு திவ்ய தேசத்தில் பகவத் ராமானுஜர் பதரி பெருமானை பதரி நாராயணனை சேவிக்கிறார் அஷ்டாட்சர மகாமந்திரத்தின் அதிதேவதையாகவும் தபசித்தி கஷேத்திரமாகவும் விளங்கக்கூடிய அந்த பதரிநாராயண பெருமானை சுவாமி ராமானுஜர் அற்புதமாக சேவித்து ஆனந்தப்படுகிறார் இன்றும் நாம் சென்று சேவிக்கலாம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்கிறார்கள் பதறி வணங்குதுமே என்று பதரி என்பதாகவும் சொல்வது உண்டு பதரி என்பதாகவும் சொல்வது உண்டு ஒரு காலவிசேஷத்தில் இலந்தை காடுகள் அதிகமாக நிறைந்திருந்ததான பிராந்தியமாக இந்த இடம் காண்பிக்கப்படுகிறது நரநாராயண ரூபர் நாரதர் முதலான மகர்ஷிகள் எல்லாரும் இப்பெருமானை இன்றும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி ராமானுஜர் இந்த திருத்தலத்திற்கு விஜயம் செய்து இப்பெருமானை பரிபூர்ணமாகத்தான் மங்களாசாசனம் செய்கிறார் என்பதாக ராமானுஜருடைய விஜய யாத்திரையில் நாம் பதிரீநாராயண பெருமாளை சேவிக்கின்றோம் அவன் உபதேசித்த அஷ்டாட்சர மந்திரத்தின் பொருளை நமக்கு உபதேசம் செய்தருளும் வள்ளலான வள்ளல் பெருமகனாரான பகவத் ராமானுஜரையும் நாம் சேவிக்கின்றோம்